நம்ம எல்லாரும் ஏலியன் படத்துல ஹியூமனோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் வெளியே வரத பார்த்திருப்போம். அதே மாதிரி மாண்டிஸோட உடம்புக்குள்ளேயும் ஒரு ஏலியன் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவரு ஒரு மாண்டிஸ புடிச்சு வச்சிருக்காரு, அதை தண்ணியில முக்குறாரு. அது அந்த மாண்டிஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அதோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஹேர்பம் வெளியே வருது. ஹேர்பம் என்ன பண்ணுனா ரிவர் லாட்டி பாண்ட்ல எக்ஸ போட்டுரும். அந்த எக்ஸ் லார்வாவை டெவலப் பண்ண உடனே அது அக்வாட்டிக் இன்செக்ட் சாப்பிடும். அக்வாட்டிக் இன்செக்ட்லாம் நம்ம தான் அந்த லார்வாவை சாப்பிடறோம்னு நினைச்சுக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. அந்த லார்வே அந்த இன்செக்டோட ஃபிளஷுக்குள்ள ஒரு கூடு கட்டி வச்சு வெயிட் பண்ணும். அந்த அக்வாட்டிக் இன்செக்ட்டுக்கு ரெக்க முளைச்ச உடனே தண்ணியில இருந்து பறந்து வெளியே வந்துரும். அந்த இன்செக்டை நம்ம மாண்டிஸ் புடிச்சு சாப்பிடுறோம். இங்கதான் நம்ம ஹேர்வமோட லைஃப் தொடங்குது. மாண்டிஸோட உடம்புக்குள்ள மாண்டிஸோட உடம்புல இருக்கிற ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இது நல்லா டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி தண்ணிக்குள்ள போகணும். அதுக்கு இது என்ன பண்ணுனா மாண்டிஸோட பிரெயின்ல இருக்கிற கெமிக்கல்லாம் எஃபெக்ட் பண்ணி அதோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப குழப்பமாவே இருக்கே. கனவிதுதான் நினைவிதுதான். மாண்டிஸ் தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே ஹேர்வமோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துடும்.